ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் டாக் இருக்கிறப்போ அது நம்ம மேலே ஜம்ப் பண்ணி ஃபுல் சைஸ் ஷோ பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். சரி, நம்ம அதை ட்ரெயின் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி ஆன் கமாண்டில் மட்டும் டாக் அது பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம டாகுக்கு சிட் ட்ரெயின் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஷோ பண்ணுற ரெண்டு காலில் நிற்கிறது பண்ணலாம். ஸோ அப்போ அதை எப்படி டீச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபுட் நீங்கள் காமிச்சிட்டு கையை நல்லா அப்லிஃப்ட் பண்ணிடுங்க. ஹப் ஓ, ஸோ ஸ்லோவாக வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுங்கள். குட் போய், நல்லா பின்னாடி போய் காட்டு. குட் போய், குட் போய். இது பண்ணுறப்போ டாகுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸும் பில்ட் ஆகும். ஏன்னா இவனுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மி, கான்ஃபிடென்ட்டும் பில்ட் ஆகும். அட் அ சேம் டைம் நம்மளுக்கு வந்து ஆன் கமாண்டில் டாக் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தேவையில்லாத ஜம்பிங் இருக்காது.